அரங்கரும் அடியேனும் ஓமகதிஷாய நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் இடுக்கண் அழியாமை. இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். மனதில் உண்மை அறிந்தவனுக்கு ஆசை என்ற பெருந்துன்பம் இல்லாது போகும். அப்போது மெய்ஞான இன்பம் இடைவிடாது வரும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற உண்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நிலையை பெற்றவர்கள் ஞானிகள் என்ற ஆறுமுக பெருமானே. ஆறுமுக அரங்கமகா தேசிகர் தனது உபதேசத்தின் மூலம் நமது வாழ்வின் தத்துவங்களில் உள்ள ஐயங்களை நீக்குகின்றார், உணர்த்துகின்றார். குருவின் வாக்கை வாழ்வை உற்று நோக்கினால் ஐயங்கள் முற்றிலும் நீங்கும். அப்போது ஆசைகளும் பற்றுகளும் சிறிது சிறிதாக நீங்கும். மனம் பக்குவம் பெறும். பெற வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். மனப்பக்குவத்தால் சஞ்சலமற்ற திட சித்தம் தோன்றும். இவ்வாறு தோன்றிவிட்டால் நாம் வாழும் போதே மனம் அனைத்தையும் உணரும் ஆற்றலை பெறும். இன்ப துன்ப பாகுபாடு தோன்றாது. தீமைகளை நீக்கக்கூடிய குருவின் அருள் உணர்வு நமக்குள் வர வேண்டும். அவ்வாறு வந்தால் நம் மனதில் உண்டான தீமைகளை குருவின் அருள் உணர்வு பொசுக்கிவிடும். உதாரணத்திற்கு, அசைவ உணவு உண்பவரின் மனதில் குருவின் அருள் உணர்வு உண்டானால் பிற உயிரை கொன்று உண்ணும் தீய செயல் ஒருவரது மனதிலிருந்து நீங்கிவிடும். முருகா, அரங்கா, உமது அருள் உணர்வு எங்களின் உள்ளத்தில் பரவ வேண்டும், நிலைக்க வேண்டும், ஆள வேண்டும். பிற உயிர்களின் வாழ்த்துதலே குருவின் அருள் உணர்வை பெற்றுத்தரும். வள்ளல் மலரடி சரணம் சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.